கிழக்கு மாகாணத்தில் களமிறங்கும் யோசிதர் ராஜபக்ச. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது புதல்வர் யோசிதர் ராஜபக்ச எதிர்வரும் பொது தேர்தலில் அம்பாறை மாவட்டத்தில் போட்டியிட உள்ளார் என அறிய முடிகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மொட்டு சின்னத்தில் போட்டியிடுவதற்கான கோரிக்கையை கட்சி தலைமையிடம் அவர் விடுத்துள்ளார் என கூறப்படுகிறது. மஹிந்த ராஜபக்சவின் மூத்த மகனான நாமல் ராஜபக்ச அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் போட்டியிடுகின்றார். இலங்கை அரசியல் வரலாற்றில் முக்கியமான நாள் இது. சஜித் ஐக்கிய மக்கள் சக்தி என்ற அரசியல் கூட்டணியை இன்று கொழும்பு தாமரை தடாக அரங்கில் சஜித் பிரேமதாச அறிவித்தார். தமிழ் முற்போக்கு கூட்டணி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், ஜாதிக கெல உரிமைய உட்பட கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் அரசியல் கூட்டணி ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டன. 10 அரசியல் கட்சிகள், 20 தொழிற்சங்கங்கள், 18 சிவில் அமைப்புகள் இந்த கூட்டணியின் அங்கம் வகிக்கின்றன. இந்த நிகழ்வில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் மெட்டும் அவருக்கு நெருக்கமானவர்களை காணவில்லை. இங்கு உரையாற்றிய சஜித் கூறியதாவது, இலங்கை அரசியல் வரலாற்றில் முக்கியமான நாள் இது. ஐக்கிய தேசிய கட்சி உட்பட கட்சிகள் அடங்கிய இந்த முன்னணி முக்கியமான ஒன்று. தேர்தல் கால அரசியல் கூட்டணி அல்ல இது, தொலைநோக்கு கொண்ட கூட்டணி இது. எதிர்வரும் பாராளுமன்ற மாகாண உள்ளூராட்சி தேர்தல்களை நாங்கள் வெற்றி கொள்வோம். நாட்டின் இறையாண்மை, சுயாதிபத்தியம், பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை வழங்கி, இதர மத இனங்களுக்கு சம அந்தஸ்து வழங்கி, சுதந்திர ஜனநாயக நாடொன்றை ஏற்படுத்த வேண்டும். இனவாதம், தீவிரவாதம் என்பவற்றுக்கு எம்மிடம் இடமில்லை. சகல உயிர்களும் நலமுடன் இருக்க வேண்டும் என்ற பௌத்த கொள்கையை நாம் முன்னெடுப்போம். ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி செயற்குழுவால் அங்கீகாரம் பெற்றது. எனவே நான் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன் அன்று எனது தந்தையார் பிரஜைகள் முன்னணி என்ற ஒன்றை அடித்தட்டு மக்களுக்காக ஆரம்பித்தார். ஐக்கிய மக்கள் சக்தி அதே நோக்கி தனி மனித சக்திகளின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இயங்கும். இது உங்களின் கட்சி. தேசிய பாதுகாப்பு முன்னுரிமை வழங்குவோம், அதனை உறுதிப்படுத்துவோம். தேசிய பொருளாதாரம் முன்னேற்றப்பட வேண்டும். தேசிய வளங்களை சூறையாட இடமளிக்க மாட்டோம். ஐக்கிய தேசிய கட்சி உட்பட இதர கட்சிகள் நாட்டை கட்டியெழுப்பும் எமது இந்த பயணத்தில் இணைய வேண்டும் என்றார் சஜித் பிரேமதாச. பரபரப்படையும் இலங்கை நாடாளுமன்றம், அரசாங்கத்தின் அதிரடி அறிவிப்பு இன்று. இன்னும் சில மணி நேரங்களில் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தவிசாளர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்தார். 3-2 பெரும்பான்மையுடன் ஜனாதிபதிக்கு ஒத்துழைப்பு நல்கின்ற நாடாளுமன்றத்தை அமைப்போம் என்றும் அவர் சவால் விடுத்தார். கொழும்பில் இன்று திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை கூறினார். இதேவேளை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தரப்பு முன்வைத்து வரும் தேசிய அரசாங்கம் அமைக்கும் யோசனையும் அவர் இன்று நிராகரித்தார். இலங்கையில் இவரது ஆட்சி காலத்தில் தான் நாம் நிம்மதியாக வாழ்ந்தோம். மஹிந்த ராஜபக்ச காலத்தில் நாம் நிம்மதியாக வாழ்ந்தது போன்று இனி வரும் காலமும் நிம்மதியாக வாழ சிந்தித்து செயற்பட வேண்டும் என ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் தவிசாளரும் முன்னாள் அமைச்சருமான பசீர் சேகு தாவூத் தெரிவித்தார். ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் கட்சியினால் கல்குடா பிரதேசத்திற்கான பொது தேர்தல் தொடர்பாக கட்சி பிரதிநிதிகளுடனான விழிப்புணர்வு கலந்துரையாடல் வாழைச்சேனையில் உள்ள கட்சி காரியாலயத்தில் நேற்று இரவு நடைபெற்ற போது கலந்து கொண்ட அவர் இவ்வாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், மஹிந்த ராஜபக்ச காலத்தில் எமது மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள், பல அபிவிருத்திகளை பார்த்தார்கள். ஆனால் தற்போது மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நடைபெற்ற தேர்தலில் முஸ்லிம்கள் வாக்களிக்காதமை பெரும் ஏமாற்றத்தினை தந்துள்ளனர் என்று ஜனாதிபதி மற்றும் பிரதமர் நினைக்கின்றனர். மஹிந்த ராஜபக்ச காலத்தில் நாம் நிம்மதியாக வாழ்ந்தது போன்று இனிவரும் காலமும் நிம்மதியாக வாழ சிந்தித்து செயற்பட வேண்டும். கோரலை பெற்று மத்திய பிரதேச சபை மற்றும் கிரான் பிரதேச சபை என்பவற்றை ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு கட்சியினால் மாத்திரமே உங்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியும். அத்தோடு பிரதேச சபை இழக்கப்பட்ட காணிகளை பெற்றுத்தருவதாக பலர் அறிக்கைகள் விட்டாலும் நாங்கள் அறிக்கைகள் விடாமல் தங்களது செயலின் மூலம் செய்து கொடுப்போம். கடந்த காலத்தில் அரசாங்கத்தின் மூலம் அபிவிருத்திகளை அமீர் அலி, ஹிஸ்புல்லா, அதாவுல்லா யாராக இருந்தாலும் மஹிந்த கால அரசாங்கத்தின் மூலமே பாரிய அபிவிருத்திகளை செய்திருப்பார்கள். தங்களுக்கு அபிவிருத்தி செய்யக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் வேணுமா அல்லது ஊருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டுமா என்று சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய தேவையுள்ளது. கோரலை பெற்று மத்திய பிரதேச சபை வேண்டுமா, ஊருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டுமா,
சிந்தித்து செயற்படுங்கள். எங்களால் மாத்திரமே தங்களுக்கு இனிவரும் காலங்களில் உதவிகளை செய்ய முடியும் என்றார். இந்நிகழ்வில் ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் தலைவரும் முன்னாள் பிரதியமைச்சருமான ஹசன் அலி, ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் கொள்கை பரப்பு செயலாளர் எம்ஐ ஹாரிப் மற்றும் கட்சி பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர். இலங்கை பிரதமரின் நோக்கம் இதுவே, அவரே தெரிவித்த தகவல். இளைஞர் சமூகத்துக்கு தொழில் வாய்ப்பு சந்தர்ப்பத்துக்கான வேலை திட்டத்தை நோக்கி பயணிப்பதே எமது நோக்கமாகும் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அதிவேக நெடுஞ்சாலை வேலை திட்டம் தற்பொழுது தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. எந்தவித பிரச்சனையுமின்றி அதிவேக நெடுஞ்சாலை விரிவுபடுத்தப்படும். இந்த பாதையை மட்டக்களப்பு வரையும் விரிவுபடுத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளோம் என்றும் பிரதமர் தெரிவித்தார். பொலனறுவை மாவட்டத்தின் 5 ஆண்டு கால அபிவிருத்தி திட்டம் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நேற்று வெளியிடப்பட்டது. 2020 தொடக்கம் 2025 ஆண்டு வரையான 5 ஆண்டு அபிவிருத்தி திட்ட வெளியீட்டு நிகழ்வு பொலனறுவை புலதிசி பௌத்த மண்டபத்தில் இடம்பெற்றது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்திற்கு அமைய இந்த அபிவிருத்தி வேலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வை தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர், நாட்டை அபிவிருத்தி செய்ய ஜனாதிபதியும் பாராளுமன்றமும் இணைந்து செயற்படுவதன் அவசியத்தை அங்கு சுட்டிக்காட்டியதுடன், நாடு அபிவிருத்தி அடைய வேண்டுமாயின் ஜனாதிபதியும் பாராளுமன்றமும் ஒரு திசையில் பயணிப்பது முக்கியமானது என்றும் கூறினார். பாராளுமன்றம் காலை பிடித்து இழுக்குமாயின் பிரதமரும் அதே போன்று செயற்படுவாராயின் ஜனாதிபதியினால் முன்னோக்கி பயணிக்க முடியாது. கடந்த காலங்களில் ஜனாதிபதி ஒருபுறமும் பிரதமர் மறுபுறமும் செயற்பட்டதை நாம் கண்டுள்ளோம். கடந்த 5 வருட காலப்பகுதியில் எந்தவித அபிவிருத்தியும் இடம்பெறவில்லை. பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் கயிறிழுப்பே கடந்த காலங்களில் இடம்பெற்றது என்று பலரும் தெரிவித்தனர். கடந்த சில தினங்களில் 1 லட்சம் வேலை வாய்ப்புகள் வழங்குவதற்காக நேர்முக பரீட்சைகளை ஆரம்பித்துள்ளோம். பட்டதாரிகளுக்கான நியமன கடிதங்கள் தபாலில் சேர்க்கப்பட்டுள்ளன. 1 லட்சம் கிலோமீட்டர் வீதிகளை அபிவிருத்தி செய்வதற்காக வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த அரசாங்கத்தில் 7000 வீடுகள் மாத்திரமே அமைக்கப்பட்டன. அந்த காலத்தில் ஹம்பாந்தோட்டையில் வீடு ஒன்றை அமைக்கும் பொழுது ஜாழ்ப்பாணத்தில் அது தொடர்பில் சுவரொட்டி ஒட்டப்பட்டதாகவும் பிரதமர் மேலும் கூறினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், தெரிவுக்குழு விசாரணையில் பொய் கூறிய மைத்திரி, பகிரங்கப்படுத்திய உறுப்பினர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் மைத்ரிபால சிறிசேன உடனடியாக நாடு திரும்ப சந்தர்ப்பம் இருந்தும் வராமல் இருந்ததன் மூலம் இது தொடர்பாக அவர் முன்கூட்டியே அறிந்திருந்தாரா என்ற சந்தேகம் எழுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசுமாரா சிங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர், ஏப்ரல் குண்டு தாக்குதல் சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு பிரசாரம் செய்தே அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் அரசாங்கம் இது தொடர்பாக இந்த விசாரணையையும் மேற்கொள்ளவில்லை. அத்துடன் ஏப்ரல் தாக்குதல் தொடர்பாக மேற்கொண்ட நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் விசாரணையின் போது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடமும் வாக்குமூலம் பெற்றுக்கொண்டோம். அவரது வாசஸ்தலத்துக்கு சென்று இது தொடர்பாக வாக்குமூலம் பெற்றுக்கொள்ளும் போது, குண்டு தாக்குதல் இடம்பெற்ற தினத்தில் சிங்கப்பூரில் இருந்த உங்களுக்கு உடனடியாக நாடு திரும்ப முடியாமல் போனதற்கு காரணம் என்னென கேட்டபோது, ஸ்ரீலங்கன் ஏர்லைன் விமானத்தில் அன்றைய தினம் ஆசனம் இருக்கவில்லை, அதனால் தான் வர முடியாமல் போனது என அவர் தெரிவித்தார். ஆனால் இது தொடர்பாக ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் அதிகாரிகள் சிலரை நாடாளுமன்ற விசாரணை குழுவுக்கு அழைத்து கேட்டபோது, குறிப்பிட்ட தினத்தில் 20-க்கும் அதிகமான ஆசனங்கள் மீதம் இருந்ததாக சாட்சியம் அளித்திருந்தார்கள். இந்த விடயங்கள் அறிக்கையில் எழுதப்பட்டிருக்கின்றன. அப்படியாயின் முன்னாள் ஜனாதிபதி நாடாளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு பொய் சாட்சியம் தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக அறிந்து கொண்டுதான் அவர் இவ்வாறு செயற்பட்டாரா என்ற சந்தேகம் எமக்கு எழுகின்றது. அதனால் அரசாங்கம் இது தொடர்பாக மைத்ரிபால சிறிசேனவை விசாரிக்க வேண்டும் என்றார். காய்ச்சா திட்டார் ஜனாதிபதி. இன்று நள்ளிரவு 12 மணிக்கு நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான வர்த்தமானி அறிவிப்பில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச கைச்சாத்திட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.